ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸ்பிரஸ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து நம்முடைய தமிழக அரசு ஒரு அருமையான வேலை வாய்ப்பை விட்டுருக்காங்க என்ன வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதற்கடுத்தது கிளர்க் உதவியாளர் இந்த போஸ்டிங்கு பாத்தீங்கன்னா எந்தவித எக்ஸாமினேஷமே கிடையாது உங்களை இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலிருந்து யார் வேணா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா பரவாயில்ல ஐடிஐ படிச்சிருந்தா பரவாயில்ல டிப்ளமோ படிச்சிருந்தா பரவாயில்ல இல்லை என்ஜினியரிங் படிச்சிருந்தா பரவாயில்ல தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க மொத்த தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த ஜாப்ஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெளியிட்ட ஒரு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் அதனுடைய லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதற்கான பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா முதல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ரூபா தராங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் இன் டிப்ளமோ இன் சிவில் சிவிலில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்தது எலக்ட்ரிக்கல் வித் சி லைசன்ஸ் ப்ரிஃபேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கலில் சி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா தராங்க இதில் வேகன்சி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைப்பிங் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேவுண்ட் கம் எலக்ட்ரீஷியன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூற்றி பன்னெண்டு ரூபா உங்களுக்கு தராங்க கிட்டத்தட்ட ஏழு வேகன்சி இது கொடுத்துருக்காங்க பாஸ் இன் எயித்து ஸ்டாண்டர்ட் வித் ஐடிஐ முதல்ல பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் முடித்து ஐடிஐ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை எயித்து ஸ்டாண்டர்ட் மட்டும் இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்தது சர்டிஃபிகேட் இன் த ரீவெலண்ட் ஃபீல்டு அதாவது இத்தனை தகுதிகள் இருக்குது அப்படின்னா இது மூன்றுமே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இல்லை ப்ரோ இதில் எய்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா ஐடிஐ அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எய்த்து ஸ்டாண்டர்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க இதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இதற்கே கொடுத்துருக்காங்க இதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டி நான் இந்த ஸ்க்ரீனில் ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுப்பேன் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் இப்போ அந்த அட்ரஸ் கொடுக்குறேன் வாங்க இல்லை அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க த ப்ரொஃபசர் எஸ்டேட் ஆஃபீஸர் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த அட்ரஸ் நான் ஒரு முறை காட்டுறேன் இங்கே கொடுத்துருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை அனுப்ப வேண்டிய முகவரி அதை தான் கொடுத்திருக்காங்க ப்ரொஃபஸர் அண்ட் எஸ்டேட் ஆஃபீசர் அண்ணா யுனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க சப்போஸ் இந்த தகுதி எல்லாமே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த இந்த போஸ்டிங்க அப்ளை பண்ண சொல்லுங்க நாளைக்கு புத்தம் புதிய வீடியோ வந்து சந்திக்கிறேன் இன்னைக்கு இரண்டு வீடியோ போட்டேன் இரண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் இரண்டு வீடியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சது அப்படின்னா இந்த சேனல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி